ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களை இலவச தரிசனத்துக்கு அனுமதிக்க கோரி முற்றுகை போராட்டம். கொரோனா கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி வழிபாடு நடத்த அனுமதிக்கப்பட்டது முதல் இலவச தரிசனம், 300 ரூபாய் கட்டண தரிசனம், 500 ரூபாய் பிரேக் தரிசனம் ஆகியவற்றை அனுமதித்து வந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தற்போது இலவச தரிசனத்தை தவிர்த்து மற்ற தரிசன நடைமுறைகளை அமலில் வைத்துள்ளது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள், 500 ரூபாய் விஐபி தரிசன டிக்கெட்டுகள், தலா 10,000 ரூபாய் தேவஸ்தானத்தின் ஆலய நிர்மாண அறக்கட்டளைக்கு நன்கொடையாக கொடுத்த பக்தர்கள் மட்டுமே ஏழுமலையானை வழிபடுகின்றனர். ஆனால் இலவச தரிசன அனுமதியை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல்வேறு தரப்பிலிருந்தும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருமலா திருப்பதி சம்ராட்சண சமிதி என்ற பெயரிலான இந்து அமைப்பினர் பக்தர்கள் இலவசமாக ஏழுமலையானை தரிசிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று திருப்பதியில் உள்ள தேவஸ்தான நிர்வாக அலுவலக கட்டிடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நாளை முதல் ஏழுமலையானை தரிசிக்கும் பக்தர்களில் 50% இலவச தரிசன பக்தர்களாக இருக்க வேண்டும். நாளை முதல் இலவச தரிசனத்திற்கு பக்தர்களை அனுமதிக்க தேவையான நடவடிக்கைகளை தேவஸ்தானம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று அப்போது கூறினர். తిరుమల తిరుపతి దేవస్థానం ఆధ్యాత్మిక కేంద్రమా లేక వ్యాపార కేంద్రమని మేము ప్రశ్నిస్తున్నాము. కేవలం భక్తుల దగ్గర డబ్బులు దోచుకోవడమే ప్రక్రియగా భావించి 300 రూపాయల టికెట్లు, 500 రూపాయల టికెట్లు, 10,000 రూపాయల టికెట్లు పెట్టి భక్తుల్ని బ్రహ్మోత్సవాలకి డబ్బుండే భక్తుల్ని బ్రహ్మోత్సవాలకి ఇన్విటేషన్ కార్డు ఇచ్చి మరీ ఆహ్వానించి ఒక దర్శనం చేపిస్తున్నారు. సామాన్య భక్తులకి నడుచుకోల్చే భక్తులకి ఇంటర్నెట్ అని తెలియని భక్తులకి ఈరోజు దర్శనాన్ని దూరం చేస్తున్నారు. ఇది పెద్ద తప్పు. ఇది మా హక్కు. ఉచిత దర్శనం అనేది హిందువుల హక్కుగా భావిస్తున్నాము. వెంటనే మీరు తీసుకున్న నిర్ణయాన్ని పక్కన పెట్టి ఉచితలకి ఉచిత దర్శనంగా 50% మందికి ఉచితలు కల్పించాలి. లేని పక్షంలో పెద్ద ఎత్తున ఆందోళన కార్యక్రమం చేస్తానని హెచ్చరిస్తున్నాము. మేలు ఇది పొంద్ర సైతికలకు ఇణైందిరుంగల్ బ్రిటన్ తమిళ తొలైకాట్సి.